ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பைடர்மேன். இது நம்ம காஸ்மிக் வூட்ஸ் சேனல். ஸோ நான் இன்றைக்கி என்ன அப்டேட்டோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்டேட் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் ஏன் வீடியோ டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறனால தான். ஸோ அப்டேட் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஜேமி ஃபாக்ஸ், அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் எலக்ட்ரோவாக நடித்தவர், திரும்பி மறுபடியும் நம்ம எம்சியூ ஸ்பைடர்மேனுக்கும் எலக்ட்ரோவாக நடிக்க வந்திருக்காரு. அதுதாங்க பெரிய அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த அப்டேட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது, இதனால் நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த அப்டேட் வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நான் இவ்வளோ நாள் லேட்டாக போகிறதுக்கு காரணமே என்னென்னா, இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறையா தேடி போணுச்சு. ஒரு சிலர் சொன்னாங்க, ஜேமி ஃபாக்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோவா எம்சியூவில் அப்பியர் ஆகிறது வந்து ரீகாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஜஸ்ட் லைக் ஜே. ஜோனா ஜேம்சன் வந்துட்டு, ஐ மீன் ஜே.கே. சிம்மன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜே. ஜோனா ஜேம்சனாக வந்துட்டு எம்சியூவில் வந்து திரும்பி அப்பியர் ஆனார். அவர் ஒன்றும் மல்டிவர்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம யூனிவர்ஸ்க்கு வரல. அவரை திரும்பி அதே ரோலுக்கு அதே ஆளை எம்சி யூனிவர்ஸில் ரீகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி பரவிட்டு இருந்தது. ஆனால் அந்த தியரிக்கு வந்து ரூமர், அது வந்துட்டு வெறும் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு முறியடிக்கிற வகையில் நம்ம ஜேமி ஃபாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அஃபிஷியலாக நான் மல்டிவர்ஸ்லேருந்து தான் வரேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராக வந்துட்டு கொடுத்துருந்தாரு. அதனால தான் இப்போ இந்த வீடியோவை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போடலான்னு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ ஜேமி ஃபாக்ஸ் மல்டிவர்ஸ்லேருந்து வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இது மூலமாக நமக்கு வேறு என்னென்ன விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேமி ஃபாக்ஸ் வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 யூனிவர்ஸ் தான் வராருன்னா, அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் அவர் வந்து கடைசியாக அவரை வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அவர் அந்த யூனிவர்ஸில் வேனிஷ் ஆகிருப்பார் எண்ட் ஆஃப் த ஃபைட்டில். ஸோ அப்போ அவர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம எம்சிக்கு வராருன்னா, மிடில் எங்கன்னா ஃபைட்டு முடிகிறதுக்கு முன்னாடி இல்லை படங்களில் நடுவில் அவர் எலக்ட்ரோவாக ஆனதுக்கப்புறம் இருந்து தான் எடுக்க முடியும். அப்படி ஒரு வேளை அவர் எம்சிக்கு வந்தாருன்னா, அவர் கூடவே சேர்ந்து அந்த யூனிவர்ஸோட ஸ்பைடியான ஆண்ட்ரியூ கார்ஃபீல்டும் பார்க்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸோ இப்போ சாம் ரெய்மி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, டோபி மெக்யூர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸையும் நம்ம வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல வந்துட்டு ஒரு சின்ன கேமியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவும் பாசிபிளி ஃப்யூச்சரில். ஆல்ரெடி நம்ம சேனலை கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் லைவ் ஆக்ஷனுக்கு ஒரு பெரிய லீட் பண்ணோம். அடுத்து இது மூலமாக வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் வந்து ரியான் ரெனால்ட்ஸ் அவரே தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு எம்சிலையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுவும் இது மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஈவான் பீட்டர்ஸ் வாண்டாவிஷனில் வந்துட்டு திரும்பி அப்பியர் ஆகிருக்காரு. ஆனால் அவரோட ரோல் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, அவர் என்ன ரோலில் நடிக்கிறார் அப்படின்னு. ஈவான் பீட்டர்ஸ் யாருன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபாக்ஸோட எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் குவிக்சில்வராக நடித்தவர். ஏன்னா நம்ம எம்சியூவில் ஆல்ரெடி ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் ஒரு குவிக்சில்வராக பார்த்தோம். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் இவர் வரும்பொழுது ரெண்டு குவிக்சில்வர் ஒரே யூனிவர்ஸில் வரமாட்டாங்களா? ஏன்னா எப்படியும் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் அந்த குவிக்சில்வரை திரும்பி கொண்டு வருவாங்க எம்சியூவில். அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈவான் பீட்டர்ஸ் வந்து குவிக்சில்வர் நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போது ஜேமி ஃபாக்ஸ் வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 2லேருந்து எலக்ட்ரோவாக திரும்பி அதே கேரக்டரில் வரும்பொழுது ஈவான் பீட்டர்ஸும் குவிக்சில்வராக வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஜேமி ஃபாக்ஸ் வந்து மல்டிவர்ஸ் மூலமாக வரதுக்கு மிகப்பெரிய ரீசனே வாண்டாவிஷன் தான். ஸோ வாண்டாவிஷனுடைய சீரீஸ் எண்டில் என்ன நடக்க போதோ அதுதான் மல்டிவர்ஸ் போர்ட்டல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகுது. அது மூலமாக நம்ம எம்சியு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மற்ற மார்வல் யூனிவர்ஸ் எல்லாம் எம்சியோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ இது மூலமாக வைட் ரேஞ்ச் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் ஹியூஜ் ஹாக்மன் உள்ளே ரிட்டர்ன் ஆகலாம். நம்ம ஆர்பிஜி அண்டு கிறிஸ் ஈவான்ஸ் எங்கே பழையபடி வேறு ஒரு யூனிவர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிக்கலாம். நட்டாஷா ரிட்டர்ன் ஆகலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா யூனிவர்ஸும் முக்கியமாக சார்லி ஹாக்ஸ் வந்து டேர்டெவிலாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார்லி ஹாக்ஸ் ஃபேன்ஸ் அஸ் வெல் அஸ் டேர்டெவில் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோவுடைய பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக போடலாம். ஏன்னா அவர் போட்ட இன்ஸ்டாகிராம் ட்வீட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது அத்தனையும் ஒன்றுத்தையும் தனியாக டீகோட் பண்ணால் அதுக்கு ஒரு தனி வீடியோ தேவைப்படும். ஸோ அது இதில் சொன்னோன்னா இன்னும் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஸ்டேட் அது வரைக்கும் நம்ம சேனலில் காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பக்கத்துலையும் அழுத்திடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம திரும்பி மறுபடியும் பார்ப்போம்.